ஒரு வரம் நான் கேட்கின்றேன், திருப்பதம் நான் பணிகின்றேன். மனிதனாக, முழு மனிதனாக வாழும் வரம் தான் கேட்கின்றேன், ஒரு வரம் நான் கேட்கின்றேன், திருப்பதம் நான் பணிகின்றேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அழைத்தல் என்பது சிறப்பான கொடை. இது பணியாளர்களுக்கு மட்டும் கொடுக்கப்படவில்லை, மாறாக அனைவருக்கும் கொடுக்கப்பட்ட சிறப்பான கொடை. கிறிஸ்தவ விழுமியங்களாகிய அன்பு, இரக்கம், அமைதி ஆகியவற்றை ஏற்றுக்கொண்ட அனைவருமே கிறிஸ்துவின் சீடர்கள். ஆகவே கிறிஸ்துவின் சீடர்கள் என்ற முறையிலே ஒவ்வொருவரும் சிறப்பான பணிக்காக அழைக்கப்பட்டுள்ளோம். எனவே அழைத்தலுக்கேற்ற எடுத்துக்காட்டான வாழ்வு வாழ வேண்டும். கிறிஸ்தவ குடும்ப வாழ்க்கை வாழும் போது பல்வேறு சோதனைகளையும் துன்பங்களையும் சந்திக்க வேண்டிய இறக்கம். சில சமயங்களில் உலக மாயைகளான செல்வத்திற்கும் ஆசைகளுக்கும் அடிமைப்பட்டு நல்விழுமியங்களை மறந்து விடுகிறோம். மன்னன் ஒருவனுக்கு மலை உச்சியில் மாளிகை கட்டி வாழ வேண்டுமென்று ஆசை ஏற்பட்டது. மாளிகை கட்டி முடித்த பின் அவன் வைத்திருந்த நவரத்தின கற்கள் அனைத்தையும் குதிரையின் மேல் ஏற்றி செல்லுகையிலே குதிரையின் கால் இடற அனைத்து நவரத்தின கற்களும் உருண்டு ஓடின. மன்னன் தன் காவலாளிகளை நோக்கி, நீங்கள் இந்த நவரத்தின கற்களை பொறுக்கிக் கொள்ளுங்கள் என்றார். அனைவரும் மிக்க மகிழ்ச்சியில் பொறுக்கிக் கொண்டிருந்தார்கள். அப்போது ஒரு காவலாளி மட்டும் மன்னனை பின்தொடர்ந்து வந்தார். மன்னன் ஆச்சரியத்துடன் அவனை பார்த்து, உனக்கு செல்வம் வேண்டாமா என கேட்க, நான் இப்போது என் மன்னனை பின்தொடர்கிறேன், நீரே என் முழுமையான செல்வம் என்று பதிலளித்தான். இறைவனை, நம் இயேசு ஆண்டவரை பின்தொடர இந்த மனநிலை வேண்டும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, புனித பெனடிக்ட் தன் சபை குருக்களுக்கு சொன்ன அறிவுரை, ஒவ்வொரு நாளும் குறைந்தது 3 மணி நேரமாவது சபத்திலும் தியானத்திலும் கழித்த பிறகே நாம் மற்றவர்களுக்கு போதிக்க வேண்டும். ஏனெனில் இறைவனை நாம் பற்றி பிடிப்பதற்கு அதுதான் ஒரு வழி என்று சொன்னார். சுதந்திர போராட்டத்திலே ஈடுபட்டு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்த காந்தியடிகள் நாளும் தியானத்திலும் சபத்திலும் 3.5 மணி நேரம் செலவழித்திருக்கிறார் என்று அவருடைய வரலாறு சொல்லுகிறது. உலகில் மிக கடினமான காரியம் ஒன்று உண்டெனில் அது சபத்திற்கு பின் நம் மனம் அடையும் எல்லையில்லா நிம்மதியை வார்த்தையால் வர்ணிப்பதே ஆகும் என்று சொல்லுகிறார் கன்ஃபியூசியஸ். இதை உணர்ந்து இறைவனை பற்றி பிடிக்கும் மனநிலையை சப தப வாழ்வின் மூலமாக பெற்றுக்கொள்ள நாம் பயணிப்போம். மன்றாடுவோமாக. அன்பின் பரலோக பிதாவே, இயேசு ஆண்டவரே, தூயாவியானவரே, உமை போற்றுகிறோம், உமை வாழ்த்துகிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, இந்த நாள் முழுவதையும் உம்மிடமே ஒப்படைக்கிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை கரம் பற்றி வழி நடத்தும் ஆண்டவரே. இன்று எங்களுடைய தேசத்தை ஆட்கொள்ளுகின்ற பொருளாதார நெருக்கடிகளிலிருந்து, வறுமை, நோய், பசி, பிணிகளிலிருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழி நடத்தும் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றும் ஆண்டவரே. மனம் சோர்ந்து போயிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே. உம்மை நோக்கி கூக்குரல் இடுகின்ற ஒவ்வொருவருடைய மன்றாட்டங்களுக்கும் கனிவாய் செவிசாய் திரளும் ஆண்டவரே. இன்று வாழ முடியாமல் தவிக்கிறவர்களுக்கு, பல்வேறு துன்பங்களை தாங்க முடியாமல் தள்ளாடுகிறவர்களுக்கு நீரே ஆறுதலாக இருந்து எங்களை வழி நடத்தும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல தந்தையே, அமேன், அமேன். நிறை உண்டு என்னில், கூரை உண்டு நிலவின் ஒளியிலும், மாற்ற இயல்வதை மாற்றவும் அ
அதற்கு மேலதை ஏற்கவும் உனது அருள் தந்து மனித நிலை நின்று வாழ வரம் தருவார். ஒரு வரம் நான் கேட்கின்றேன் திருப்பி.